அப்படியே போவோம் மேலே. இங்கே வந்து கோணச கோயில் மலை இருக்கு. சம்பூரில் இருக்கிற சூடை குடாங்கிற ஒரு பகுதி தான் இது ஃபுல்லாக. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பூரில் இருக்கிற மத்தளமலைன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முருகனாலயம். ஸோ இந்த கோயிலில் போயிட்டு இந்த கோயில் இருக்க என்னென்னு சொல்லி ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு முன் பக்கத்தில் நிற்கிறோம். அப்போ அப்படியே போவோம். எங்கள் கூட வந்து ஒரு நண்பன் இருக்கார், அவர் முன்னுக்கு போயிட்டுருக்கார், நாங்கள் மேலே போவோம். கோயிலுக்கு போகிற படிக்கட்டு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து சில பாறை எலும்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்வோம். அப்படியே போவோம் மேலே. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே பாருங்க பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பகுதியை ஃபுல்லாக பாருங்க, மலையெல்லாம் தான் கிடக்கு. அப்பா கால் நல்ல குளிராக இருக்குது. இந்த படியெல்லாம் பார்த்திங்க சொன்னால் இப்போ அமைக்கப்பட்ட சீமந்தி அமைக்கப்பட்ட படிகள் தான். இதெல்லாம் வந்து பாறைகள் ஃபுல்லாக. அதே மாதிரி முதல் காலத்தில் வந்து இப்படி பாறைகளில் தான் வந்து படிகள் அமைச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிகளெல்லாம் இப்போ இல்லை. சம்பூரில் இருக்கிற சூடை குடாங்கிற ஒரு பகுதி தான் இது ஃபுல்லாக. ஸோ பாருங்கள் இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே போயிட்டு நாங்கள் அந்த ஆலயத்தையும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற வடிவான இடங்களையும் வந்து பார்ப்போம். அதாவது இந்த ஆலயத்துக்கு என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் மலையை வந்து மத்தளை மலைன்னு சொல்கிறாங்க. கோணச கோயிலில் வந்து எதுவும் அதாவது வரலாற்று தகவல் இது. கோணச கோயிலில் வந்து இடம்பெற வரலாற்று நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்வின் பொழுது வந்து இங்கேருந்து மத்தளங்கள் வாசிக்கிறதாக வந்து வந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்களும் இதுதான் வரலாறுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆலயத்தோட உண்மையான வரலாறு. அப்புறம் இந்த பகுதியிலேருந்து நேராக பார்த்தோன்னு சொன்னால் சம்பூரோட இருக்க மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்தால் இருக்குது, அதுதான் வந்து லைட் ஹவுஸ், கரங்கரை விளக்கம். இங்கே இருக்கிற கலங்கரை விளக்கம் வந்து ரொம்ப புராதனமாகானது. அது மட்டும் இல்லாமல் யுத்த காலத்தில் வந்து பெரிதும் வந்து பங்கெடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தையும் ஆலயத்தை சுற்றுப்புற சூழலையும் வந்து நாங்கள் பார்ப்போம். இங்கே ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, தலை விரிச்சமானன்னு தெரியல. அதுக்கு பக்கத்தில் ஒரு சூலமும் இருக்குது. அதுக்கு அப்படியே சுற்றி பார்த்தோன்னு சொன்னால் இந்த இடம் முழுதும் வந்து சமாந்தரமாக இருக்குது, அதாவது மலைக்கு மேலே தரமட்டமாக இருக்குதுங்க. அப்படியே உள்ளே போவோம். அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் மூலஸ்தானத்துக்குள்ளே வந்து முருகன் தான் இருக்கிறார். பார்த்திங்கன்னா இந்த கதவுல ஒரு வேலும் இருக்கும், முருகனுக்குரிய ஒரு ஆலயம் தான் இது. குன்றில் வந்து அதிகமாக வந்து முருகர் தான் வந்து வீட்டிருப்பார். ஸோ இது இந்துக்கள் ஒரு நம்பிக்கை. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியால் வந்தோன்னு சொன்னால் வெளிப்பகுதியில் இது ஒரு பிள்ளையார் வச்சு வழிபடுறாங்க, அதாவது விநாயகர். இந்த பகுதியை வழிபட்டு அப்படியே இதுக்கு பின்பக்கத்துக்கு பார்ப்போம். அதுன்னு சொன்னால் இதெல்லாம் அப்படியே முழுதும் வந்து கருங்கல் பாறைகளாகவே இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் நிறைய பாறைகள் இருக்குது. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஆலயம், ஒரு சின்னதாக வந்து ஒரு இறைவன் உருவம் இருக்குது. இந்த பகுதியிலையும் ஒரு உருவம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கடல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் திருகோணமலை. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அங்கே தெரிகிற இடம் வந்து கோணச கோயில் மலை. அங்கே வந்து கோணச கோயில் இருந்த டவர் அடுத்த விக்ரம்லாம் தெரியுது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து தோணிக்கல்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த கல் என்னென்னு உருவானதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அந்த கோணச கோயிலை பாதுகாக்கிறதுக்காக குளக்கோட்டை நின்ற மண்ணால் வந்து ஏழு விக்ரங்கள் வந்து வைக்கப்பட்டது. அந்த விக்ரங்கள் வந்து அதில் முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து தோணியின் மூலமாக வந்து இருந்த இடம் தான் இந்த இடம். அந்த தோணி வந்து முழுகும் வந்து அப்படியே கருங்கல்லாக வந்து இப்போ இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் அடுத்து வந்து அந்த இடத்த போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் இந்த வியூவை காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகளெல்லாம் பறந்து போகிற ரொம்ப அழகான காட்சி இது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்கம் இருக்குது, பழைய காலத்து லிங்கமோ தெரியல எனக்கு, அதை பற்றி சரியாக தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ஆலயத்துக்கான அந்த மணி இருக்குது. அது பிறகு அப்படியே இதை சுற்றி வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த பாறையில் பார்த்திங்கன்னா பெட்டி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அது நிறையவே இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து இந்த பொருத்து தூண்கள் எதுவும் இந்த ஆலயத்துக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன், தெரியல எனக்கு. இதை பற்றி நான் சரியாக தேடிட்டு அதாவது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இது என்னன்னு சொல்லி இந்த வீடியோலேயே வந்து நான் விளங்கப்படுத்துகிறேன்.
பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது சூளம் வச்சுருக்காங்க. இது பைரவர் நினைக்கிறேன், இல்லை எப்பயும் பைரவரை வந்து இறுதியாக தான் வச்சு கும்பிடுவாங்க. அப்படியே வந்தேன்னு சொன்னால் அந்த இதுலேயும் ஒரு பாறை தெரியுது, அதுலேயும் சில ஒட்டைகள் இருக்குது. அதோடு இந்த மலையை வந்து புத்தர்குரிய புனித பூமியான்னு சொல்லி பௌத்த பிக்குகளால் வந்து இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு பிறகு இந்த ஊர் மக்களால் வந்து இந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்டதில் வந்து சில குறிப்புகள் இருக்குது. அதாவது ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்று சொல்கிற இந்த சம்பூர் பிரதேசத்துக்குரிய முகப்புத்தகத்தில் வந்து அதை பற்றிய தொடர்புகளும் வந்து இதில் பதிவிட்டிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கோட லிங்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி இந்த மக்கள் வந்து இந்த நிலத்தை போராடி மீட்டெடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்க சில பாறைகளில் சில இடத்திரியல் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்களும் வந்து இருக்குது. இதில் லைட் ஹவுஸ் இருக்குது. அப்படியே இந்த அப்படியே கடல் அப்படியே வளைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கோணச கோயில் மலை இருக்குது. இந்த கோணச கோயில் மலைக்கும் இந்த மத்தளமலைன்னு சொல்கிற இந்த முருகன் ஆலயத்துக்கும் அடுத்த வந்து இந்த பகுதியில் இருக்கிற தோணிக்கலுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருப்பதாக வந்து இங்கே இந்த மக்கள் நம்புகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே உண்மையாகவே அந்த இடத்துல போய் தோணிக்கல்னு சொல்கிற ஒரு கல் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சமாந்தரமான ஒரு பகுதி, பாறைகள் கூடின ஒரு பகுதியும் தான். இது வந்து ஆலயத்துக்கு இடது பக்கத்தில் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பில்லுக்குளம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும், ரொம்ப பள்ளத்தில். இந்த பாறையை பற்றி நம்ம தேடி பார்க்குற நேரம் வந்து எனக்கு சரியான எவிடன்ஸ் வந்து சில சில இடங்களில் கிடைச்சிது. ஆனால் வந்து பிரவீன் மோகன் தமிழ் அப்படி சொல்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து இதை பற்றின வீடியோ கணினியில் கிடந்தது. இவர் ஏற்கனவே வந்து இலங்கையில் வந்து நிறைய வீடியோ கணினிகளை வந்து ரிசர்ச் பண்ணி பதிவேற்றிருக்காரு. ஸோ இவர் வீடியோ சேனலில் போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆமை சிலையில் ஒளிந்திருப்பது புதையல அறிவியலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பார். இதே மாதிரி இந்த பாறைகளுக்குள்ளே இருந்திருக்கலாம் என்று தான் நான் சொல்கிறேன், இருந்திருக்கும் என்று சொல்லலை, இப்படி இருந்திருக்கலாம் சில நேரம் என்று தான் சொல்கிறேன், உறுதிப்படுத்தி என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாறையில் வந்து மேலே சின்ன சின்ன துண்டுகளாக வந்து இருக்கும். சின்ன சின்ன துண்டுகள் சொன்னால் ஒரு பெரிய ஒரு அளவான பாறைகளாக இருக்கும். இந்த பாறையில் பார்த்திங்கன்னா கீழே வந்து உருட்டி கீழே விழுந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து இயற்கையாக விழுந்ததா இல்லைன்னா செயற்கையாக விழுந்ததான்னு தெரியல, ஆனால் மேலேருந்து உருண்டு கீழே விழுந்த மாதிரியே இந்த நாங்கள் கீழே இறங்குற படியில் ஆங்காங்கே இந்த பாறையில் வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் வியப்பூட்ட மாதிரி தான் இருக்குது. அது பிறகு நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போனோம்னா கீழே பிந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மரத்துக்கு பக்கத்துலலாம் சிறிய சிறிய பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி இந்த காணொலி வந்து முடிகிற தருவாக்கிட்டே வந்துருச்சு. நாங்கள் இந்த வீடியோ விட்டுட்டு அடுத்த ஆலயத்தில் பார்ப்போம். நன்றி.